இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். உங்களை பயன்படுத்த விரும்பினால் வெளியீடுகள் தேவையானாலும் எங்களுடைய தொடர்புகள். நான் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோமாக. நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை, எங்களுடைய பாடல் வெளியீடுகளை யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஜானியம் ஜெயராஜ் என்று சொல்லி நீங்கள் கிளிக் செய்வீர்களானால் அதில் பார்க்கலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். சௌக்கியம் என்பதும் ஆரோக்கியம் என்பதும் குணம் என்பதும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று போல இருக்கிற வார்த்தைகளாக நாம் அறிய முடியும். ஆனால் ஆண்டவர் ஏன் அதை மூன்று விதமாக அதை சொல்லியிருக்கிறார், மூன்று அனுபவமாக அந்த காரியத்தை உரைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் ஒரு எழுத்தில் ஒரு மாற்றம் இருந்தாலும் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக இருக்கும். அதில் தேவன் ஒரு மறைவான புதையலை வைத்திருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது ஏன் ஆண்டவர் ஒரு அனுபவமுள்ள அர்த்தமுள்ள அதாக தெரிகிற அந்த வார்த்தையை மூன்று கோணங்களிலே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி யோசிக்கும் போது, ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிற தேவன், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன், உங்களுக்கு குணத்தை கொடுக்கிற தேவன். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கும் போது 2:8 நான் வாசிக்கிறோம், கர்த்தர் தாம் உருவாக்கின மனுஷனை ஏதேனிலே வைத்தார். ஏதேன் என்கிற வார்த்தைக்கு மகிழ்ச்சி என்பது நமக்கு தெரியும். அப்போ மகிழ்ச்சி தோட்டத்தில் வச்சுருக்கிற எதுக்கு, எப்போதும் என்னால் உருவாக்கப்பட்ட என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், எங்கெங்கே என்னென்ன செய்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற, சுமந்து செல்கிற, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சுகத்தை விரும்புகிற தேவன். ஏசாயா 58:8 உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஒருவளை கஷ்டத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா, அவங்களுக்கு தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பின் ஏன் இவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை கொடுக்கும்போது மனுஷருக்கு ஏன் துக்கங்கள், ஏன் கவலைகள்? அதையும் பிரசங்கிலே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். 7:29 தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். பார்த்தீங்களா, தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தங்களை சோர பண்ணுவதற்கு, நஷ்டப்படுத்துவதற்கு, வேதனைப்படுத்துவதற்கு, காயப்படுத்தி கொள்வதற்கு அவங்களே பல உபாயங்களை தெரிந்து கொண்டாங்க என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மூன்று அனுபவங்களை சொல்லிப்பட்டிருக்கிறதே, அதனுடைய காரியம் என்ன? வேகமாய் சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது ரூத்தின் புஸ்தகம் 3:1 நாம் பார்க்கும்போது, ரூத்தின் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். ரூத்தின் வாழ்க்கையில் இப்போ என்ன சுகம் தேவை, என்ன சௌக்கியம் தேவை? யோசித்து பாருங்க, அவள் இள வயது, வாழ வேண்டிய வயது, இப்படிப்பட்ட நிலைமையில் அவள் இப்படி வாழ்க்கை இல்லாதபடி இருக்கிறாளே, அப்படியானால் அவளுடைய வாழ்க்கை துணையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தை நகோமிக்கு வருகிறது. எந்த நகோமி, என்னை பின்பற்றி வராதீங்க, என்ன வருகிறதுனால பிரயோஜனம் இல்லை, உங்கள் தாய் தப்பம் வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லி சொன்னாலோ, அதே நகோமி இப்போ சொல்கிறா, உனக்கு நான் ஒரு துணை ஏற்படுத்தி கொடுக்கணும், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அப்படின்னா என்ன சௌக்கியம்? அந்த வாழ்க்கையின் தேவையை நிறைவேற்றுதல். இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் ரூத்துடைய வாழ்க்கை தேவை என்ன? அவளுக்கு ஒரு கணவன் தேவை, அவருக்கு ஒரு துணை தேவை. அதுக்கு தான் அவள் பிரயாசப்படுறத அந்த அதிகாரத்தில் பின்னால் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவதையும் அதில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போது சௌக்கியத்தை தேடுகிற தேவன் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் தேவை என்ன? தேவையோடு நீங்கள் இருக்கீங்க, சிறுவர், வாலிபர், பெரியவர், யாரானாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன தேவையோடு இருக்கீங்களோ அந்த தேவையை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன். அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். போவாஸ் இதை குறித்து சொல்லும் பொழுது 3:11 நம்ம வாசிக்கும் போது, இப்போதும்
என் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்கிறான். அப்போ உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னா என்ன செய்வான்? வீடு கட்டி கொடுப்பேன், ஒரு வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படியா? இல்லை, இந்த நாட்களில் உனக்கு ஏன்னா அவர் சுதந்திரவாளின்னு சொல்கிறான். அப்போ உனக்கு ஒரு சுதந்திர முறையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் பார்த்தீங்களா. வாழ்க்கையின் தேவையை நிறைவேற்றுகிற கத்தை. நீங்கள் என்ன தேவையோடு இருக்கீங்க? உங்களுடைய தேவை, உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவை, உங்களுடைய எதிர்காலத்தின் நன்மை, நீங்கள் எந்த தேவையோடு இருக்கீங்க? அந்த தேவையை நிறைவேற்றுவதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். ஆதியாகமம் 2:18 நம்ம வாசிக்கும் போது ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாகிறார். பாருங்க, அவன் கேட்கவே இல்லை, அவரே செய்கிறார். அப்படி செய்யக்கூடிய ஆண்டவர் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அந்த உங்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியாது? நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒருவேளை நீங்கள் நம்பிக்கைற்ற நிலைமையில் இருக்கலாம், உலக பிரகாரம் யாருமே நமக்கு ஹெல்ப்புக்கு உதவிக்கு ஆள் இல்லையே நினைக்கலாம். மறந்துடாதீங்க, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடுகிற தேவன், உன்னுடைய விருப்பத்தை, உன்னுடைய மன தேவையை நான் நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இனி 2வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, எரேமியான் புஸ்தகத்தில் 30:17 நான் வாசிக்கும் போது, அவர்கள் உன்னை சாரி பாராட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அவர்கள் உன்னை விசாரி பாராட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் சொல்லி பேர் வச்சுட்டாங்க. நீ புறக்கணிக்கப்பட்டவா, நீ எதுக்குமே ஆகாது அப்படின்னு சொல்லி உன்னை ஒதுக்கி விட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன் என்பது காயங்களை ஆற்றுகிற தேவன். எதனால் இந்த காயம் வந்தது? அதே வசந்தம் வாசிக்கிறோம், அவர்கள் உன் குடும்பத்தார், உன் ஜனத்தார், உனக்கு நன்மை செய்ய வேண்டியவங்க, அவங்களே உன்னை விசாரி பாராட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயர்த்தபடினால் அந்த வார்த்தையினால் உண்டாகிற காயம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இதே காயம் யார் யார் இந்த நாளிலும் வார்த்தையினால் காயமடைந்து வேதனையோடு இருக்கீங்களோ, உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற தேவன். மனுஷரால் உண்டான காயங்கள், குடும்பத்தின் மக்களால், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மக்களால், இன்னும் அந்நிய மக்களால், சம்பந்தம் இல்லாமல், அவசியம் இல்லாமல், தேவையில்லாமல், ஜனங்கள் மூலமாக ஏற்பட்ட காயங்களில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படுகிற தேவன், உன் காயங்களை கட்டுகிற தேவன். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். மனுஷர் இன்றைக்கு பயங்கரமாக காயப்படுத்துகிற நிலைகளை அனைவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் அனுபவத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் காயங்களை ஆற்றுகிற தேவன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்குறோம். நீதிமொழிகள் 12:18 பட்டை குத்துக்கோள் போல் பேசுகிறது உண்டு, எடுத்ததுக்கெல்லாம் குத்தி குத்தி பேசுகிறவங்க பார்த்தீங்களா. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டு. அது நிமித்தம் நீங்கள் காயம் அடைஞ்சிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையில் சொல்வதை பார்க்குறோம். கர்த்தர் இந்த காரியத்தை செயல்படுத்த அவர் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் எதிர்பேசுகிற வாய்கள் எல்லாமே அடைக்கப்படும். ஹல்லேலூயா! எதிர்பேசுகிற வாய்கள் அடைக்கப்படும். காரணம், கர்த்தர் ஆரோக்கியத்தை உண்டாக்குகிற தேவன். காயத்தை மட்டும் அவர் கட்டிக்கிட்டு இருந்தார்னா பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குத்துறவங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, கர்த்தர் ஆரோக்கியத்தை உண்டாக்கும் போது, காயங்களை கட்டும்போது, இனி காயப்படுத்துகிறவர்கள் இல்லாதிருப்பார்கள், இனி உங்களுக்கு வேதனை சொல்கிறவர்கள் இல்லாதிருப்பார்கள். ஒன்றும் திருந்துவாங்க, இல்லைன்னா இல்லாமல் போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று கர்த்தர் செய்வார். அது எது செய்கிறாரோ அது அவருடைய காரியம். ஆனால் அவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய வார்த்தையினால் உண்டாகிற காயங்களை நான் ஆற்றுகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்வதை நாம் பார்க்குறோம். 1 Samuel 1:6 அன்னாளை அவருடைய சக்கலத்தை பெண்ணினால் விசாரப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏன்னா அவளுக்கு குழந்தை இல்லை, அதெல்லாம் விசாரப்படுத்தி கொண்டே இருப்பான். அண்ணா அழுது கொண்டே இருந்தான். ஒரு நாள் அன்னாள் கண்ணீர் துடைக்கப்பட்டது அல்லவா, விண்ணப்பம் கேட்கப்பட்டது அல்லவா. அப்போ கர்த்தர் நினைத்து பிறந்த அந்த சாமுவேல் பெரிய மனுஷனாக இருக்கிறான் பார்த்தீங்களா. எவ்வளோ கனத்துக்குரிய மேன்மைக்குரிய மனுஷனாக வருகிறான். காரணம், தேவன் நினைத்தது அனுபவம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதமான நன்மை உண்டாகும் என்பதிலே நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம். ஒருவேளை சில உங்கள் அற்பமாக பேசலாம். நெகமியா அலங்கம் கட்டுறார். அங்கே அவனுக்கு எதிராக இருக்கிற சன்பல்லா, டுபியா, இந்த குரூப் எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, எதிர்ப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ டுபியா சொல்கிறான், அவர்கள் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனால் விழுந்து போகும் பார்த்தீங்களா. மதில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நரி ஏறினா விழுந்துருமா? அப்போ எவ்வளோ அற்பமாக பேசுகிறாங்க. அவங்களுடைய வேலையை அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டு ரவும் பகலுமாக உழைச்சி அவ்வளோ பிரயாசப்பட்டு நீங்கள் செய்துட்ருக்கீங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்களே ஈஸியாக, இது என்னென்ன என் நடக்கு பார்க்கலாம், நரி ஏறி போகிறான் விழுந்துருவான். உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய பிரயாசங்களை எவ்வளோ அற்பமாக மதிச்சிருக்காங்க. நீங்கள் அதே நிலைமையில் இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷரால் ஏற்பட்ட அந்த காயத்தை நான் ஆற்றுகிற தேவன்.
நான் ஆரோக்கியம் வரப்படுகிற தேவன். கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஆரோக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்குவார் என்பதிலே சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. அதே தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். அற்பமாக உங்களை நினைக்கப்படலாம், ஒருவேளை சில சமயம் உங்களுடைய ஆலோசனை புறக்கணிக்கப்பட்டுடலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போடலாம், அப்படிப்பட்ட நிலைமையும் வரும். அப்போது சில 27:11 இப்போ நம்ம பிரயாணப்பட வேண்டாம், இப்போ நம்ம பிரயாணப்படுறது நமக்கு நன்மையாக இருக்காதுன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. ஆனால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமாசுக்கு 100 பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிலும் கப்பல் எஜமானையும் மாலுமியையும் அதிகமாக நம்பினான் பார்த்தீங்களா. அப்போ பவுலுடைய வார்த்தை நிராகரிக்கப்பட்டது. கடைசியில் ஆபத்து நஷ்டம் சொல்லி வந்தபோது திரும்ப பவுல் வார்த்தை தான் அங்கே நிறைவேறுகிறதே நம்ம பார்க்குறோம். ஆ மறுமையான கத்துட்டு பிள்ளைகளே, வார்த்தையினால் உண்டாகிற காயம் அதை ஆண்டவர் குணப்படுத்தும், என்னதான் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணுகிற தேவன் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். கடைசியாக நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 103:3 நான் வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி என்று வாசிக்கிறோம். நோய்களை குணமாக்குகிறவர், குணமாக்குகிற கர்த்தர், அதனால் வாசிக்கிறோம். அப்போ நோய்களை குணமாக்குகிறவர். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித்திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாராக சுற்றித்திருந்தார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நம்ம அதில் பார்க்குறோம். குணமாக்குகிற கர்த்தர் உங்களுடைய வியாதியில், உங்களுடைய வேதனையில், ஒருவேளை பல வருடங்களாக வியாதியாக இருக்கிறோம், பல வருடங்களாக நெருக்கத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இனி இந்த வியாதிக்கு முடிவே இல்லையா, இந்த வியாதியினுடைய காரியத்தில் மாற்றம் வரவே வராதா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, என் வாழ்க்கை முழுசும் இதே படுக்கை நிலைமை தானா, என் வாழ்க்கை முழுசும் இதே வியாதியின் தன்மை தானா, இந்த வேதனையில் தான் நான் இருக்கணுமா, அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை குணமாக்குகிற கர்த்தர், உன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். யாத்ராமும் 23:25 என வாசிக்கும் போது, வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னுடைய வியாதி, உன்னுடைய வேதனை, அசுத்த ஆவினால் செயல்படுகிற கிரியைகள், பொல்லாங்கனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவையிலிருந்து விலக்கி அங்கே ஆண்டவர் உங்களை குணப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா 57:18 நாம் வாசிக்கும் போது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதோடு நின்று விடாதபடி அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள். நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போ சௌக்கியத்தை தேடுகிற தேவன், சௌக்கியம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும். ரெண்டாவது, ஆரோக்கியம் என்பது வார்த்தையினால் உண்டாகிற காயம், அந்த காயத்தை கட்டுகிறார். அந்த வார்த்தையினால் உண்டாகிற காயத்தை அவர் கட்டுகிற தேவன். அதேபோல் அடுத்து, நான் உங்களை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை, அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுதலை, இவ்விதமான நன்மைகளை கொடுத்து பரிபூர்ண சந்தோஷத்தினால் சத்தியத்தையும் அவர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி ஜெபிங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் என்னை துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நிமிஷத்திலே சுகமடைவார்களாக, இந்த நிமிஷத்திலே ஆரோக்கியம் அடைவார்களாக, இந்த நிமிஷத்திலே சௌக்கியம் அடைவார்களாக. கர்த்தரது நிறைவேற்றி கொடுப்பீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உடைய உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107, செல்போன் 9443113292.